நண்பர்களே, நாங்கள் எங்கள் ஊர் கடற்கரைக்கு போயிருந்தோம். இப்போ போகிற வழியில் பார்த்தா அழகான மேகமூட்டங்கள், அந்தோடைய நேரங்கள் ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப லைக் பண்ணுற மாதிரி பிடிச்சிருந்துச்சு. அப்போ பார்த்தா அதிகமான பனைமரங்கள் கடற்கரை ஓரமாக இருந்துச்சு. அப்போ அந்த பனைமரத்துலேருந்து பனங்காயின்னு ஒரு பழம், அந்த பழத்தை நம்ம சுட்டு சாப்பிட்டோம்னா அதிகமான டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் என்னுடைய குழந்தைகள் நாங்கள் எல்லோருமே சேர்ந்து அதை சுடுறதுக்காக உள்ள அங்கே உள்ள ஓலைகள், அங்கே உள்ள விறகுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சுட்ட பின்னாடி அதோடய டேஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அந்த காலத்தில் இது ஒரு சாப்பாடு மாதிரி இருந்துச்சு இந்த பனங்காய். இந்த காலத்து மக்களுக்கு அது தெரிகிறது கிடையாது. இந்த காயை நீங்கள் பாடுங்க, சுட ஆரம்பிக்க போகிறோம். எப்படி சுட்ட பின்னாடி எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் சுட்ட பின்னாடி அதோடைய மனங்களை பார்த்து அங்கே ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு உள்ள வாடைகள், அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் நறுமணங்கள், அந்த ஸ்வீட்டை பார்த்தா யாருக்குமே உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய இனிப்பு. இந்த காலத்துடைய மக்களுக்கு தெரிய போகிறது இல்லை. இந்த பாருங்கள், தான் பனங்காய் இப்போ நெருப்பில் வச்சாச்சு. நெருப்பில் வச்ச பின்னாடி இப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ல அதெல்லாம் ரெடி ஆயிடும். அப்போ அங்கே உள்ள ஓலைகள், அங்கே உள்ள மட்டைகள், விறகை வச்சு நாங்கள் எரிச்சிக்கிட்டு இருக்கோம். கடற்கரை ஓரமாக ஜஸ்ட்டு ஏறி ஏறிய நாங்கள் மேலே அந்த ஓலையை வச்சுக்கிட்டே இருந்தோம். ஏன்னா கடற்கரையில் கொஞ்சம் காத்து இருந்ததுனால சீக்கிரம் எரிஞ்சிருச்சு. என் மகள்கள் நாங்கள் எல்லாரும் நின்று பார்த்துக்கிட்டு எப்படி எரியுது பழங்கள் மேற்கொண்டு அந்த ஓலையில் கொண்டு வந்து வைக்கிறோம் பாருங்க. சீக்கிரம் எரிஞ்சு முடிஞ்சிருச்சு, அதனால் இன்னொரு ஓலையை வைக்கிறேன். என்ன ஓலையை வச்சா சீக்கிரமாக அந்த காற்றுல நெருப்பு பிடிக்கும். இந்த நெருப்புக்கு உள்ள அந்த பழங்காய் உள்ளே இருக்கு. நம்ம பனங்காயின்னு சொல்லுவோம், அது பழம் போல பனையிலிருந்து உள்ளக்கூடிய பழத்தை தான் நம்ம பனங்காயின்னு சொல்கிறது. பரட்டி இரட்டி விடணுமா மச்சா? அதை வேணாமா? இப்போ எரிஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள், எரிஞ்சு முடிய போகுது. ஏன்னா நம்ம எரிஞ்சு முடிஞ்சுட்டு அப்படியே அதை நெருப்பு அணைக்காமல் வந்துடக்கூடாது. ஏன்னா கடல் ஓரமாக வந்து வலைகள் இந்த மாதிரி போட்டுகள் எல்லாமே இருக்குது. அதனால் அது பாதிப்பு இல்லாத அளவுக்கு நம்ம அந்த நெருப்பை வந்து அணைச்சிடறேன். எரிஞ்சு முடிஞ்சுன்னு என் மகளுக்கு ஒரு சந்தோஷம். அந்த பழம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக அந்த குழந்தைகள் ரெண்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த பழத்தை தனியாக எடுத்துட்டேன் நெருப்பை விட்டு. இப்போ நெருப்பு அணைக்கிறதுக்கு அங்கே உள்ள மணநள்ளி போட்டுட்டு அதுக்கு மேலே நீரை ஊற்று. தண்ணியை ஊற்றும் போது அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு, ஏன்னா காற்றுல திருப்பி நெருப்பு உண்டு ஆகக்கூடாது. அதுக்காக ஒரு சேஃப்டிக்காக நம்ம பண்ணுறோம். மண்ணையும் போடுறோம், அதுக்கு மேலே தண்ணியும் ஊற்றுறோம். அதுக்கு மேலே நம்ம கையெல்லாம் கழுவிட்டு நீட்டாக பீச்சில் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு இது ஒரு ரொம்ப ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு இருக்குது. அந்த பழத்தை எடுத்துட்டு பையில் வச்சாச்சு. பையில் வச்சுட்டு அதோட பக்கத்துலேயே கடற்கரை கடற்கு தண்ணிக்குள்ள போகிறோம். தண்ணியில் போடணும் மகளிர் சொல்லுது விளையாடுறது. சிறிய சிறிய நண்டுகள் அங்கே இருக்குது, அந்த நண்டை கையில் பிடிச்சி பார்க்குறோம். வீட்டுக்கு வந்தவொடனே அந்த பனங்காய் ரெண்டாக பீஸ் பீஸாக ஆக்கி எல்லோருமே அதை டேஸ்ட் பார்க்குறோம். அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ இனிப்பு.